யூடியூப் நெஞ்சங்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தமிழ் வழியில் என்ஜினியரிங் தமிழ் வழியில் என்ஜினியரிங் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சதவீத மாணவர்களுக்கான கல்லூரிகள் என்ன வேலை வாய்ப்புகள் என்ன எவ்வளவு கோட்டாக வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல தமிழ் வழியில் ஏன் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான காரணங்கள் ஸோ இங்கிலீஷ் மீடியத்தினுடைய மீதான தாக்கம் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம் மேபி வந்து மொழியினுடைய புரிதல் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எனக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிற காரணத்தினால தமிழ் போகிறவங்க இருக்காங்க ஒரு சில மாணவர்கள் வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ தமிழ்நாட்டில் நான் வேலைக்கு இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ ரிசர்வேஷன் எனக்கு ஜாபில் இருக்குது ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி தெரிஞ்ச மாணவனாக இருந்தான் அப்படின்னாலுமே தமிழ் வழியில் போகிறாங்க இப்போ இந்த தமிழ் வழியில் போகும்போது எந்த மாதிரியான கல்லூரிகள் இந்த கோர்ஸை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அஃபிலேட்டடில் இருக்கக்கூடிய ரீஜினல் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸோ இவங்க தான் வந்து அதை கொடுக்குறாங்க ஸோ இதில் முதல்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அரியலூர் கேம்பஸில் இந்த வாய்ப்பு இருக்குது பன்ருட்டி கேம்பஸில் இருக்குது ராம்நாடு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது பட்டுக்கோட்டை அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது நாகர்கோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸோ அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி சியுஜி கேம்பஸில் இருக்குது பிஐடி கேம்பஸில் இருக்குது தூத்துக்குடி கேம்பஸில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அண்ணா யுனிவர்சிட்டினுடைய கேம்பஸில் தமிழ் மீடியமில் படிக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதற்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ஜினியரிங் கோர்ஸ் தமிழ் மீடியமில் கொடுக்குறாங்க சென்ற வருடம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கேம்பஸில் மெக்கானிக்கல் மற்றும் சிவில் இந்த ரெண்டு கோர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து தமிழ் மீடியமுக்கு அவைலபிளாக இருக்குது சரி இப்போ தமிழ் மீடியமில் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்களா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழில் இருக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படித்து அதற்கான தேர்வை வந்து தமிழ் வழியிலேயே நீங்கள் எழுதி உங்களுடைய எக்ஸாமை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து முதல் விஷயம் ஸோ இரண்டாவதாக அடிஷ்னலாக இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸஸ் கொண்டு வர்றதா சொல்லப்படுகிறது ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன தகவல் கிடையாது பட் அதற்கான இனிஷியேட்டிவ்ஸ் ஆனால் யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சர்க்குலர் இருக்குது ஸோ அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் என்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் வந்து தமிழில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் சரிங்க சார் இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியமில் எல்லா பர்சன்ஸும் படிக்கிறாங்க நம்ம தமிழ் மீடியம்ல எடுத்து படிக்கிறோம் அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி வேலை வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான செக்டர்ஸில் என்ஜினியரிங் பணிகளுக்கான தேர்வுகள் ஏதாவது எழுதுறீங்க உதாரணத்துக்கு இபியில் வந்து ஒரு ஜூனியர் என்ஜினியரிங் கோலேஜ் அசிஸ்டன்ட் என்ஜினியருக்கும் நீங்கள் எழுதுறீங்க அல்லது நீங்கள் எந்த ஒரு மாதிரியான என்ஜினியரிங் கோர்சஸ்க்கு அதாவது என்ஜினியரிங் சார்ந்த வேலை வாய்ப்புக்களை கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா இருபது சதவீதம் உங்களுக்குன்னு ரிசர்வ்டு கோட்டாஸ் இருக்குது ஸோ இங்கே நிறைய பேரும் படிக்க போகிறது கிடையாது தமிழ் மீடியமில் ஏன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றம்போது சதவீதம் வந்து இங்கிலீஷ் மீடியமில் போயிருவாங்க அந்த ஒரு பர்சன்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அப்போ அந்த இருபது சதவீதம் சீட்ஸ் அப்படிங்கிறப்ப ஷூராக கவர்மெண்ட் வேலை நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுடைய எய்ம் இருந்து நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல விரும்பின தகவல் தமிழ் மீடியமில் என்ஜினியரிங்க்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இரண்டாவதாக ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போலருந்தே நிறைய கல்லூரிகளுக்கு வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க ஸோ ஒரு கல்லூரியினுடைய தாக்கம் எப்படி இருக்குது ஒரு கல்லூரியினுடைய டொனேஷன்ஸ் வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி ஒரு கல்லூரியில் படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா எந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது ஒருத்தங்க ஒரு காலேஜ் நீங்கள் இப்படி இருக்குது இருக்குதா இல்லையா அதாவது இந்த கல்லூரியில் வந்து எனக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுக்கு நீங்கள் பின் பண்ணுங்கள் அல்லது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அதற்கான தகவல்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது இந்தியா நன்றி